கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியத்தில் உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்ரீமதி என்கிற வேப்பூர் தாலுக்கா பெரிய நேசலூர் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வருகிற போது, கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் 10 மணிக்கு 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டது என்று தகவல் கிடைத்து, அவருடைய பெற்றோர்கள் பொதுஜனங்கள் கூடி கேட்டபோது தற்கொலை செய்து கொண்டது என்று நிர்வாக தரப்பில் கூறினார்கள். விசாரிக்கிற போது இறந்து விட்ட பிறகு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து விட்டு காலை 10 மணிக்கு தான் வேப்பூர் அருகில் உள்ள அந்த கிராமத்துடைய பெற்றோர்களுக்கு பள்ளி நிர்வாகம் தகவல் சொல்கிறார். இது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியது. இது சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம், அரசு தரப்பில் இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய முறையில் விசாரணை செய்திருந்தால் இன்றைக்கு நடந்திருக்கிற மிகப்பெரிய கலவரம் என்பது நடந்திருக்கார். தொடர்ந்து அந்த மாணவனுடைய பெற்றோர்கள், எனக்கு நீதி வேண்டும், என்னுடைய பிள்ளை 10 மணிக்கு தற்கொலை செய்து கொண்டு சொல்கிற அந்த பள்ளி நிர்வாகம் ஏன் எங்களுக்கு தகவல் சொல்கிறேன், சிசிடிவி கேமரா இருக்கிற பள்ளியில் ஏன் அதை போட்டு காட்டல, எப்படி இறந்தது என்று, தற்கொலை செய்து கொண்ட மாணவிக்கு எப்படி நகைக்கீரல் வந்தது, 8 விலா எறும்புகள் முடிந்தது, 3வது மாடியிலிருந்து குறித்த மாணவிக்கு கை உடையில கால் உடையில தலையில மண்டையில் அடிப்படையில் ரத்தம் கிடையாது, ஆனால் விலா எலும்பு மட்டும் 8 எலும்பு முறிந்திருக்கிறது என்று பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது. ஆக இதை சம்பந்தப்பட்ட உரிய முறையை விசாரணை செய்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தவறு தொடர்ந்து அந்த பள்ளியில் இது 6வது மாணவி இறந்திருக்கிறார், உரிய விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 4 நாட்களாக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருகிறோம். இதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவும் தெரிவித்து வந்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறோன்னு சொன்னால், 4 நாட்களாக தொடர்ந்து நடக்கிற அந்த போராட்டத்தை பொதுமக்கள் அந்த பெற்றோர்களோடு சேர்ந்து நடத்துகிற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடத்தில் தவறு செய்த பள்ளி அந்த பள்ளியை சீர் வைப்பது, அதை படிக்கின்ற மாணவ மாணவிகளை வேறு பள்ளிக்கு தொடர்ந்து கல்வியை கொடுப்பது, இறந்து போன மாணவியை உரிய முறையில் விசாரணை செய்து குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்து சிறையில் அடைப்பது, இறந்து போன மாணவியின் குடும்பத்திற்கு அரசு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும், அரசு தரப்பில் ஒரு அரசு வேலை வழங்கணும் என்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிறுத்தி அந்த தன்னெழுச்சியாக பொதுமக்கள் பெற்றோர்களோடு நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்தோம். இவ்வளவு சம்பவத்துக்கு இடையில இந்த மாவட்டத்துடைய காவல்துறை வருவாய்த்துறை இணைந்து வேடிக்கை பார்த்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய கலவரம் என்பது வெடித்திருக்கிறது. உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மோசமான கலவரம் இங்கு ஏற்பட்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்காது. ஆகவே எப்போதாவது உரிய முறையில் அந்த மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும், உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கூறுகிறோம்.